வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரெண்டு வகையான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்வீட் ரெசிபி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறது. குழந்தைகளுக்குலாம் இது மாதிரி ஈவினிங் டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அரை டம்ளர் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ தண்ணியை இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்கானிக் சர்க்கரை. வெள்ளம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளம் மண்டவெல்லாம் எது சேர்க்குறதுனாலும் பொடிச்சிட்டு நான் 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கரைய விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. ரொம்பலாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கவும் அமர்த்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த வெள்ளத்தண்ணி வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடோடு சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். பணியாரத்துக்கே வந்து இந்த மாதிரி சூடோடு சேர்த்திங்கன்னா உங்கள் பணியாரம் வந்து பயங்கர சாஃப்டாக வரும். இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காலாம் முதலே போட்டாச்சு. லைட்டாக வந்து 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளத்தண்ணி சேர்க்கவுமே மாவு நல்லா இறுகிக்கணும், அதாவது ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால தான் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்க சொன்னது. இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா உப்பு இல்லை ஆப்ப சோடா எதனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் எண்ணெயில் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை நெய் கலந்து செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நல்ல 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதை வறுத்தெடுத்துக்கலாம். இதை விட பொடியாக கட் பண்ணுறதால கட் பண்ணிக்கலாம், இல்லை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா சிவந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் மாவில் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில், எண்ணெய் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை. அந்த மாவு எடுத்து நம்ம கொஞ்சமாக விட்டுக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு விட்டால் போதும். மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா புசுன்னு வந்துச்சு. இதை வந்து லைட்டாக நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல்புறம் நல்ல ஓரளவுக்கு வெந்துருச்சு, திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த சைடு நல்லா குக்க ஆகட்டும். இதே மெத்தட் வந்து 3 விதமாக பண்ணலாம். இந்த மாதிரியும் கொஞ்சமாக எண்ணெய் நெய்யும் விட்டு பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சின்னா எண்ணெயில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எந்த மாதிரி ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். இல்லை இது வந்து நம்ம தோசை எண்ணெய் ஊற்ற பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைகளில் கூட லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஊத்தப்ப மாதிரி ஊற்றி மூடி வச்சு வேக விட்டு எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மாவு மட்டும் வெந்துருச்சா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். ஸோ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை டம்ளருக்கு பால் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
மெஷரிங் கப் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் மெஷரிங் கப் எடுத்தீங்கன்னா அதில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் கால் டம்ளர் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை வந்து உங்களோட தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நான் வந்து நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் போடலை, ஏலக்காய் பிடிக்காதுங்கிறதுனால. நீங்கள் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் போடுறதா இருந்தால் ஜீனியும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாகவே வந்து ஜீனி கரைஞ்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு முட்டை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா சேர்த்து அடிச்சுக்கலாம். நல்லா எல்லாமே உண்ணா கலக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடித்தாச்சு. இப்போ முட்டை வந்து நல்லா அடித்தாச்சு. இப்போ இதே இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு, அரை டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு எடுக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோதுமை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இப்போ பால் இல்லை, புறத்தையும் ஊற்றிட்டேனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா அடித்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். அது அடிக்க அடிக்க இன்னும் கொஞ்சம் வந்து இலகி வரும். இப்போ நல்லா அடித்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்ததை மாவு வந்து இப்போ நான் ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெயில் விடையில உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வராது. அதனால் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கிட்டு நம்ம வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு கரண்டி வந்து உள்ளே விட்ருங்க. கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி ஆட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே மேலே அப்படி வந்துடும். 2 செகண்ட் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுந்துடும். அது சூப்பராக வந்துருச்சு. எண்ணெயோட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கணும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா கறி போயிடும். ஏன்னா முட்டை சேர்த்துருக்கிறதுனால கறி போயிடும். இப்போ இதே மாதிரியே நோன் ஊற்றிக்கலாம். ஒரு 2 செகண்டில் இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே விழுந்துடும். டைரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் விடையில உங்களுக்கு இந்த அளவுக்கு சேஃபாக வராது, தோசை மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கரண்டியில் விட்டு பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது இப்போ இந்த சைடு போட்டதை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. சட்டுன்னு வந்து கலர் மாறிடும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டியில் ஊற்ற பிடிக்கலன்னா நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அதே சமயம் காஞ்சதுக்கப்புறம் குறைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி கரண்டியில் பண்ணுறது வந்து நல்லா அழகாக வருது. இல்லைன்னா நம்ம எண்ணெய் சட்டியில் வந்து டைரெக்டாக விடும்போது நிறைய வேஸ்ட்டாக போயிடும். குட்டி குட்டியாக வேஸ்ட்டாக போயிடும். கரெக்டான சேஃபில் கிடைக்காது. இது வந்து நல்லா சூப்பராக வருது இந்த மெத்தடு. ஆனால் நீங்கள் ஹீட் மட்டும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். ஏன்னா முட்டை சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு கறி போயிடும். அடுப்பு பார்த்திங்கன்னா நான் குறைச்சி தான் ஃபுல்லாக சிம் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அது ஃபுல்லாக ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா மீட்டை சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அரை கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு பார்த்தேன். இனிப்பு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணல அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம். கால் கப்புக்கும் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்புன்னா அரை கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக வந்துருக்கு. வரணும் நம்ம கையில் போட்டால் கூட இந்த அளவுக்கு குண்டு குண்டாக வராது. அழகாக இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இது நீங்கள் வெறும் கோதுமை மாவில் கூட போடலாம். போட்டிங்கன்னா கோதுமை மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரெண்டுமே கலந்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1 1/4 டம்ளர் கூட கோதுமை மாவு எடுத்துகிட்டு 1 1/4 டம்ளர் நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இல்லை பாதியும் பாதி கூட சேர்த்துக்கலாம். 5 அரை அது ஒரு 1/2 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் எது சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து மாறுபடும். மைதா மாவு ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மாதிரி கலந்து பண்ணையில் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம் வரும். பாருங்கள் 2வதாக போட்டதும் ரெடி ஆயிடுச்சு. மீடியமான ஃப்ளேமில் வச்சா தான் வேகம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேகாது. வெளியில் வந்து நல்லா சட்டுன்னு கறி போயிடும். உள்ளுக்குள்ளே அப்படியே மாவாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வர பிடிக்கலன்னா கொஞ்சம் கோல்டன் கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் இருந்தா தான் டேஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு திருப்தியா இருக்கும். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் ஊத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிக்கல, மீடியமான ஃப்ளேம்ல வச்சதுனால எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிக்கல, நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துருக்க அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பீஸ் வந்துருக்குது இந்த அளவுக்கு. நீங்கள் இதை விட சின்னதாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கான்னு. கோதுமை மாவில் பண்ணதுனால உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவில் பண்ணிங்கன்னா கலர் வந்து நல்லா வெள்ளையாக வரும், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.